கல்லூரி மாணவர்கள் மத்தியில் வாசகங்களை கொடுத்து இதற்காக போராட்டங்களை நடத்தி கட்டாயமாக ஹெல்மெட் அணிந்து நிறைய சமூக சேவை அமைப்பர்களும் இருக்காங்க. அந்த வகையில் திரு பூபாலன் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கார். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா மக்களாகிய நாம் வந்து வரவேற்கப்பட வேண்டும். முதலில் ஏன் என்று சொன்னால் மனிதனின் உயிர் அங்கு மதிக்கப்படுகிறது. இங்கு இரு தரப்பில் வாதங்களும் பார்க்கிற போது அனைத்து சட்டங்களும் இதற்கு முன்பு மனிதர்கள் பயன்படுத்துகிற அனைத்து சட்டமே மக்களுக்கு பயன்படுகிறதா, மக்களின் பார்வையில் அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் அந்த சட்டத்தை, அப்படி தான் பார்க்கணும். மருத்துவர் வந்து உடல் ரீதியான பிரச்சனையை இங்கே சொல்கிறாங்க, வழக்கறிஞர் வந்து சட்ட ரீதியான பிரச்சனையை சொல்கிறாங்க. சமுதாயத்தில் எங்களை மாதிரி வந்து சமூக ஆர்வலர்கள் வந்து போகும்போது தான் மக்களுடைய உணர்வுகள் தெரியுது எங்களுக்கு. அந்த உணர்வுகளை தான் நாங்கள் இங்கே சொல்கிறோம். அவங்களோட பார்வையில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 50 ரூபா பெட்ரோல் போட்டு 1.5 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே வண்டியை பிடுங்குறாங்க காவல்துறை. இதுதானே இன்றைக்கி நடக்குது. ஹெல்மெட்டு இப்போ கட்டாய அணின்னு சட்டம் வந்ததால் தான் எங்களை மடக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி காவல்துறை எங்களை மடக்கவே இல்லைன்றது தான் பொதுமக்களோட வாதம். இது கண்டிப்பாக வந்து இந்த சட்டத்தை வந்து இங்கு பேசுகிறவர்கள் மத்தியில் இருந்தாலும் சரி, வெளியே இருக்கக்கூடிய பொதுமக்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த சட்டம் வந்து மக்கள் மத்தியிலே வரவேற்கப்படவில்லை. இதுதான் சமூக ஆர்வலராகிய எங்களுடைய கருத்தும் கூட பதிவு செய்கிறோம். சரி, மோகன் சந்திரபாண்டி சார், உங்களுடைய கருத்தாக இந்த ஹெல்மெட்டை பற்றியே நீங்கள் இவ்வளோ பேசுகிறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்டை கம்ப்ளீட்டாக ரிப்பீல் பண்ணிட்டு புதுசு கொண்டு வர போகிறாங்க. அதில் ரொம்ப கடுமையான சிஸ்டம்லாம் கொண்டு வர போகிறாங்க. அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்பர் ஒன், ஹெட் இன்ஜுரின்னு சொன்னோடனே ஏன் நீங்கள் டூ வீலர் மட்டும் நினைக்கிறாங்க? டூ வீலர் மட்டும்தான் உங்களுக்கு ஹெட் இன்ஜுரி வரணுமா, வேறு எதுலையும் வராதா? எந்த ஹாஸ்பிட்டலில் வந்தாலும் ஹெட் இன்ஜுரினா உடனே ஹெல்மெட் போட்டான்னு கேட்டான்னா ஹார்ட் ட்ரபிள் அப்படின்னு பண்ணோடனே நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்பாங்க. ஏன் குடிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஹார்ட் ட்ரபிள் வரணுமா, குடிக்கான்னு வர்றது இல்லையா? அது மாதிரி ஹெட் இன்ஜுரிக்கும் சாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஹெட் இன்ஜுரி வந்து நீங்கள் வேறு எந்தையோ முறையில் கூட நடக்கலாம். இந்தியாவில் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் பியூரோன்னு ஒன்று இருக்குது, தயவுசெய்து போய் நெட்டில் போய் பாருங்கள். அதில் வந்து இந்தியாவில் மொத்தம் வருஷத்துக்கு எத்தனை பேர் எந்த வகையில் சாகிறான்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. எவ்ரி இயர் ஆவரேஜாக 10 இயர்ஸில் வந்து 6 கோடி பேர் வந்து ஆக்சிடெண்ட்டை செத்துருக்காங்க. அந்த 6 கோடி பேரில் வந்து ரோடு ஆக்சிடெண்ட் செத்தவங்க வந்து 60,000 பேர் தான். 6 லட்சத்துக்கும் 60,000 எவ்வளோ வித்தியாசம் உங்களுக்கே தெரியும், 10% தான். அதுலேயும் அவங்க எப்படி சாகிறாங்கன்னா, கார் ஆக்சிடெண்ட், லாரி ஆக்சிடெண்ட், பஸ் ஆக்சிடெண்ட், அப்புறம் ஆட்டோ ஆக்சிடெண்ட், இந்த மாதிரி பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட் தான் நிறைய பேர் சாகிறாங்க. டூ வீலரில் சாகிறவங்கள பாருங்கள், ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த இவங்க சும்மா வந்து எங்களுக்கு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் சொல்ல தெரியும் சொல்லலாம், சரி கிடையாது. அது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் பியூரோவில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ரைட், ஹெல்மெட்டு 1988 வந்தவொடனே அதுக்கு ரொம்ப விகரசாக நான் சண்டை போடுறேன். நான்தான் நிறைய பேருக்கு தெரியாது. நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, நேராக கவர்னர் பேலஸில் போய் ADC பார்த்து பெடிஷன் கொடுப்பேன். நான் என்ன சொன்னேன்னா, ஹெல்மெட்டு போடுறது போட வேண்டாம் நான் இன்னும் சொல்லவே இல்லை. ஹெல்மெட் போடாதவங்கள போலீஸ்காரங்க தொந்தரவு பண்ணுறாங்க. நம்பர் ஒன், போலீஸ்காரங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குது, அந்த கடமையை அவங்க செய்கிறதே கிடையாது. இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ரோடும் உண்மையாகிட்டாங்க. முன்னாலே என்ன பண்ணாங்க, டிராஃபிக்கில் வந்து போலீஸ்காரன் நின்றுட்டு சிக்னல் கொடுத்துக்கிட்டு பெடஸ்ட்ரியன் கிராசிங்லாம் வழி விடுவாங்க. இப்போ அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. இவங்க ஏதாவது ஒரு மூலையில் போய் நின்றுக்கிறவாங்க, ஏதாவது ஒரு ஃபால்ட்டு வண்டி நிறுத்துவாங்க, அது இல்லை இது இல்லை இது இல்லை. இப்போ அதை விட ரொம்ப ஈஸி வந்து ஹெல்மெட் இல்லைன்னு நிறுத்திக்கிட்டு, ஹெல்மெட் இல்லை, லைசன்ஸ் இல்லை, ஆர்சி புக் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டில் இப்போ ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு அந்த அவங்க பணம் வசூல் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, நீங்கள்லாம் நினச்சிக்கிறாங்க அவங்க கையில் ஒரு மிஷின் வச்சுருக்காங்க, இந்த மிஷினில் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, இதெல்லாம் கவர்மெண்ட் அது போகவே போகாது. நீங்கள் MES நம்ம வீட்டு கரண்ட் கணக்கு எடுக்க வராங்க, அவங்க ஒரு மிஷின் வச்சுருக்காங்க, எடுத்துருவாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக எடுத்துகிட்டு சாயந்தரம் போய் என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸில் உட்காந்து அதை ஃபீட் பண்ணுவாங்க. ஃபீட் பண்ணால் தான் நம்ம அக்கௌண்ட்டில் போய் டெபிட் ஆகுது. ஆனால் இவங்க வச்சுருக்க மிஷினை வந்து 100 பேர்கிட்ட கலெக்ஷன் பண்ணாங்கன்னா 10 பேர் 5 பேர் தான் போய் ஃபீட் பண்ணுவாங்க, மிச்ச பேர் ஃபீட் பண்ண மாட்டாங்க. அதாவது டைரெக்டாக உங்களை மிரட்டி வாங்குகிற பணம் ஒரு பக்கம், இன்டைரக்டாக கவர்மெண்ட்டை ஏமாத்துகிற ஒரு பணம் ஒரு பக்கம். இதனால் வந்து டிராஃபிக்காரங்க வேலையே செய்கிற கிடையாது. என்ன பார்த்தா டிராஃபிக்காரங்க வேலையே செய்கிற கிடையாது. நீங்கள் நீங்களே பாருங்கள், எந்த பிளாட்ஃபார்ம், எல்லா பிளாட்ஃபார்ம் இவ்வளோ உயரத்தில் 1.5 அடி உயரத்தில் இருக்குது. ஒரு நல்ல வாலிபன் கூட அது மேலே ஏற முடியாது, வயசானவங்க ஏறுவாங்க. எந்த பிளாட்ஃபார்மும் நடக்க முடியாது, எந்த ரோடும் வண்டி ஓட்ட முடியாது. வேலைச்சல் வந்து பாருங்கள், ரோடு மெயின் ரோட்லேயே 3/4 டிஃப்ரென்ஸில் இருக்குது. இந்த மழை பெஞ்ச உடனே ரோடை சரி பண்ணுறது டிராஃபிக் போலீஸ்காரங்களுக்கு வேலை இல்லையா? அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. இந்த வேலையெல்லாம் பண்ணாமல் இந்த ஹெல்மெட் வந்தோடனே ஹெல்மெட்டை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டில், அந்த பிரச்சனையெல்லாம் கவனிக்காமல் இதை மட்டும் பெரிய பிரச்சனை எடுத்துக்கிட்டு இதை வந்து இப்போ டைமே வேஸ்ட் பண்ணி, நம்ம டைமே வேஸ்ட் பண்ணி, நம்ம இப்போ இந்த இதே மீட்டிங்கில் வந்து நம்ம நாட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
இப்போ அதோட நம்ம வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் நார்த் இந்தியாவில் போடுறாங்க, யூரோப்பில் போகிறாங்க, சைனாவில் போகிறாங்கன்னு சொல்லாதங்க. ஏன் தெரியுமா? தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேஷ், ஒரிசா, இது மூணு ஹாட் கிளைமேட் கண்ட்ரிஸ். இந்த ஸ்டேட்டில் வந்து எப்போ நமக்கு வெயில் தான் அடிக்கும், மழை பெய்யும் போது மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் குளிராக இருக்கும், மற்ற நேரம்லாம் வெயில் வெறுக்க தான் செய்யும். நீங்கள் டெல்லிக்கு போயிட்டங்களாவோ நார்த்துக்கு போயிட்டங்களாவோ எவ்ரிடே மார்னிங் வந்து 10 o'clock வரைக்கும் மிஸ்ட் இருக்கும், 6 மணிக்கு மேலே மிஸ்ட் வந்துருக்கும். யூரோப்பில் கம்ப்ளீட்டாக மைனஸ் டிகிரியில் இருக்கும், சைனாவில் மைனஸ் டிகிரியில் இருக்கும், கனடாவில் மைனஸ் டிகிரியில். நீங்கள்லாம் ஹெல்மெட் அங்கே போடாமல் ஓட்ட முடியாது. நீங்கள் ஹெல்மெட்டு மட்டும் இல்லை, க்ளவுஸ் போடணும், ஜாக்கெட் போடணும், ஷூஸ் போடணும், நல்லா வந்து விண்டர் வேர் போடணும், அப்போ தான் நீங்கள் ஓட்ட முடியும். நீங்கள் அதையே தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணுறாங்க, வெள்ளக்காரன் ஏற்ற சட்டம்லாம் கரெக்டு. அப்போ நம்ம நாட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே சட்டம் ஏற்ற தெரியாதா? அவங்க சொல்கிறத அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் சட்டம் ஆக்கிடலாங்க. அதெல்லாம் அதில் தான் உங்களுக்கு மேஜராக ப்ராப்ளம் வருது. இப்போ நம்ம டெய்லி வந்து குளிக்கிறோம், சட்டையை துவைச்சி போடுறோம், அண்டர்வேர் துவைச்சி போகிறோம், கச்சி ஹெல்மெட் எப்படி துவைப்பாங்க? ஹெல்மெட்டை வந்தீங்க தலையில் போட்டே போகிறாங்க, ஊரில் இருக்க டஸ்டெல்லாம் வருது. வண்டியில் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ் போய் வேலை பார்க்குறாங்க, டஸ்ட்லாம் வருது, மரத்தடியில் இருந்துருங்க, அதில் பூச்சி போகுது, அதை எப்படி க்ளீன் பண்ணுவாங்க? அப்போ நம்ம என்ன பண்ணோம், எல்லோரும் 10 ஹெல்மெட் வாங்கி வச்சுக்கணும், ஹெல்மெட் வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கி வச்சுக்கணும், இப்போ டெய்லி அதை வாஷ் பண்ணிட்டு அதை போட்டுக்கணும். இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்ஸ் நிறைய. நான் வந்து உங்களை ஹெல்மெட் போட வேண்டாம் போட்டு நான் சொல்லவே இல்லை, என்னுடைய வேலையை அது கிடையாது. நான் என்ன சொல்லணும்னா, போலீஸ்காரங்களே வேலை செய்ய சொல்லுங்கள். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்னா எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் எந்த போலீஸும் இருக்க மாட்டாங்க. எல்லாண்டோ போலீஸ் இருக்காது, க்ரைம் போலீஸ் இருக்காது, டிராஃபிக் போலீஸ் இருக்காது, எல்லோரும் எங்கேயா நின்றுட்டு இருப்பாங்க. நன்றி சந்திரமா. சார், திரு மோகன் அவர்கள், எவ்வளோ தூரத்துக்கு இது முக்கியத்துவம், இந்த தலைக்கவசம்? நமது அரசாங்கம் டிலேவாக பண்ணாலும் இப்போயாவது நம்மளுடைய மக்களுக்கு வந்து அவங்களோட உயிர் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணும்போது நம்ம பீப்புள்ஸ் எல்லாரும் அதை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா வந்து ஏன் வயதானவர்கள் அவங்க குறிப்பிடுறதுல வந்து வேலிட் பாயிண்ட்டாக எனக்கு தோணுச்சு வந்து என்னென்னா, வயதானவங்க வந்து ஹெல்மெட் அணியிறது வந்து ரொம்ப இடையூறானது, அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான் வந்து. ஆனால் வந்து நம்ம வந்து விபத்துகள்னு பார்க்கும்போது அதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்ம வந்து வாகனம் ஓட்டும்போது கவனக்குறையாக வாகனம் ஓட்டுறது. இன்னொன்று வந்து நம்ம கவனமாக வண்டி ஓட்டினாலும் ஆப்போசிட்டில் வர்றவங்க கவனக்குறையிலான வாகனம் ஓட்டுறதுனால நம்ம மேலே வந்து இடித்து நமக்கு உயிரிழப்பும் ஏற்படுறதுக்கான பாசிபிள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி கட்டத்தில் வந்து முதியவர்களாக இருந்தாலும் தலைக்கவசம் அணிஞ்சு போகிறது அவங்களுடைய பயணம் வந்து சேஃபாக இருக்கிறது. இந்தியா வந்து இப்போதைக்கு வந்து வேர்ல்டுலேயே யங்கஸ்ட் கண்ட்ரி. எல்லா இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சிக்னல் நிற்கும் போது அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்கள், டூ வீலர் தான் அதிக கவுண்டாக இருக்கும். அப்போ டூ வீலரில் ஹெல்மெட்டு தான் முக்கியம். இப்போ வந்து காரில் ஓட்டுறவங்க கார் கம்மி, காரில் வந்து சீட் பெல்ட் அணிகிறது. ஆனால் டூ வீலரில் வந்து மெஜாரிட்டியாக ஒரு 80% ஆஃப் சிக்னல் நிற்கிறது பார்த்தீங்கன்னா டூ வீலர். டூ வீலரில் வந்து நமக்கு வந்து பாதுகாப்பாக கொடுக்கறது வந்து தலைக்கவசம். ஸோ தலைக்கவசம் வந்து முக்கியமாக நம்ம வந்து இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் போது நம்ம வந்து பின்பற்ற வேண்டிய